மிஸ்மேட்ச். நம்ம ஹீரோயின் டிம்பிள் அவங்க வந்து ஒரு கேமர் கேர்ள், அக்கோர்டிங்கில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எப்படியானா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு டிபிக்கலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னே வச்சுக்கோங்க. ஸோ மேரேஜ் ப்ரெஷரை வந்து போடுறாங்க தான் பொண்ணு மேலே. இந்த டிம்பிள் வந்து எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெய்ப்பூரில் வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்க சீட் கிடச்சிருது, ஓகேவா? ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஸோ எப்படின்னா ஹீரோக்கு வந்து ஏஜ் வந்து 30+ ஆகுது, கல்யாணம் பண்ணி ஆகணும் ஒரு அப்படிங்கிற ஒரு கட்டாயம். ஸோ இப்போ அலையன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டிம்பிளோட அம்மா வந்து டிம்பிளோட ஃபோட்டோ வந்து அலையன்ஸ் கொடுக்குறாங்க, ரெண்டு மேட்ச் ஆகுது, ஓகேவா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த டிம்பிள் படிக்கிற அதே இன்ஸ்டியூட்டில் இவரும் போய் ஜாயின் பண்ணுறாரு, ஓகேவா? ஹீரோவோட பாட்டியும் டிம்பிளோட அம்மாவும் கொடுத்த ஐடியாவில் வந்து இந்த ஹீரோ வந்து அதே இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி டிம்பிள்கிட்ட எப்படியாவது போய் பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு, ஓகேவா? ஸோ கல்யாணங்கிற பேச்சு எடுத்தாலே கொலை வரியாகிற இந்த டிம்பிள் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ, ரெண்டு பேருக்குள்ள அப்படி மேட்ச் ஆச்சா மிஸ் மேட்ச் ஆச்சா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரிஸ், ஓகேவா? ஸ்பாயிலர்ஸ் ஆகிட்டு. ஸோ இதை பார்க்கறேன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ஓகேவா? என்ன பியூட்டி அப்படின்னா ரெகுலராக ஒரு காலேஜ் ரெகுலராக ஒரு இந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்னாலே வந்து ஒன்று இந்த ஹைஸ்கூல் தான் மேக்ஸிமமாக வந்து ஸ்டோரியோட பேஸ்லைனாக வந்து எடுத்துப்பாங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் முடிவெடுத்துக்குள்ள ஹீரோ எப்படி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணான் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டோரி, ஓகேவா? ஸோ இந்த ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் சுற்றி நடக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஹிலாரியஸான விஷயம், ஹீரோ பார்த்தாலே ஹீரோயின் வந்து எரிஞ்சு வர விஷயம். ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயினும் மீட் பண்ணும்போது நடக்கிற ஒரு சர்ப்ரைஸு, அதை யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இன்னொன்று வந்து அடுத்தென்ன அப்படிங்கிற போகிற ஒரு க்யூரியாசிட்டி, அதுதான் வந்து முக்கியம். ஸோ அந்த ஆப் டெவலப்மெண்ட் அந்த ஸ்டாஃப் வந்து ஒரு புது ஆப் ஐடியாஸோட நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒருத்தரும் கொடுக்குற அந்த ஐடியாஸு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்து அதே சமயத்தில் வந்து பயங்கர ஃபன்னியாகவும் ஹிலாரியஸாகவும் இருந்து. ஸோ இந்த ஹீரோ கூட இருக்கிற ஒரு கேர்ள் பெஸ்டி, ஸோ அந்த கேரக்டர் இப்படி நான் எந்த கேரக்டர் நான் சொல்ல ஒரு கேரக்டரையுமே வந்து செதுக்கியிருக்கானுங்க. ஏண்டா இந்த சீரீஸ் வந்து முடிஞ்சுது அப்படின்ட்டு இருக்கு, வெறும் 6 எபிசோடு தான், இன்னும் சீசன் 2 சீசன் 3 எடுத்துகிட்டு போனால் கூட உட்காந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீரீஸு. ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான சீரீஸ் வந்து இந்த மிஸ்மேட்ச். திஸ் மிஸ்மேட்ச் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் டு பி மிஸ்ட், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது எல்லோரும் பாருங்கள். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அவ்வளோ ஒரு அழகான அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸு, ஒரு ஒரு கேரக்டரும் வந்து அப்படி செதுக்கியிருக்கானுங்க. அதாவது நமக்கு பிடிக்காத கேரக்டர் கூட ஒரு ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி சிம்பதி வந்துடும், அந்தளவுக்கு 2 டிராமாட்டிக்காகவும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு சிம்பிளான ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இந்த மிஸ்மேட்ச். டெஃபினட்டாக எல்லோரும் பாருங்கள். திஸ் மை பர்சனல் ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த மேக்கர்ஸ் அண்ட் பிரதீஜா கோலி. அவங்க ஒரு அவங்க யூடியூப் ஆர்டிஸ்ட்டு, ஸோ ஒரு லீடு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கட்டும், ஆன்டி சோஷியலாக இருக்கட்டும், யாருக்கூட மிங்கிள் ஆகிற மாதிரி கேரக்டராக இருக்கட்டும், விளையாடிருக்காங்க. அவங்க தான் இந்த சீரீஸை பார்க்கறதுக்கான முதல் காரணம். பிரதீஜா கோலி, ஹேட்ஸ் ஆஃப். ப்ளீஸ் மேக்கர்ஸ் ஆஃப் திஸ் சீரீஸ் ரிலீஸ் சீசன் 2, அதான் வந்து கைண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.